chicken gravy தான் பண்ண போறோம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சிட்டு இந்த chicken gravy பண்றதுக்கு நம்ம ஒரு மசால் ரெடி பண்ண போறோம் ரெண்டு ஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க இத நல்லா வந்து வணக்கிக்கலாம் ஆயில் எதுமே சேர்த்த வேண்டாம் ஆயில் எதுமே சேர்த்திக்காம இதில் நான் குருமுளகு சீரகம் கசகசா பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் கூட ஊற்ற வேண்டாம் காஞ்ச மிளகாய் ஒரு ஆறு எடுத்திருக்கேன் அதையும் போட்டுட்டு நல்லா ட்ரையாக இது பண்ணுங்க இது நல்லா சூடாக இருக்கும் இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஆமாம் தேங்காய் நான் கொஞ்சம் தான் போடுறேன் இது லாஸ்ட்டில் நமக்கு யூஸ் பண்ணலாம் பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுறேன்னு தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் இது நம்ம எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைங்க எண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நான் நிறையாவே எடுத்திருக்கேன் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் நல்லா கோல்டன் கலர் ப்ரௌன் கோல்டன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயத்தை தக்காளி ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கேன் வெங்காயம் வளர்ந்துருக்குள்ளையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வளர்ந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் தெரியற அளவுக்கு தக்காளி தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இப்போ தக்காளி வதக்க உப்பு போடுவோம் உப்பு போட்டுப்போம் கொஞ்சமாக உப்பு போட்டு தக்காளியை சீக்கிரமாக வதக்கி எடுத்துடலாம் ஆ
தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும். வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இங்கே பாருங்க, நம்ம ஃப்ரையாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச மசாலாலாம் எடுத்து இதை நல்லா பவுடர் பண்ண போகிறோம். இன்னைக்கு கொஞ்சம் கூட அரைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் இருங்க, கொஞ்சம் போட்டு பார்க்குறேன். இந்த அளவுக்கு பண்ணால் போதும். நம்ம இந்த மசாலா போட போகிறோம். மிக்சியில் கொஞ்சம் கூட இல்லாமல் போட்டுக்கோங்க, மிக்சி ஜாரு மூடியில் உள்ளதையும் விடாதீங்க. இப்போ இந்த மசாலா நல்லா வதக்கிடுவோமா? இந்த கிரேவி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டேஸ்ட்ல ஒரு டைம் செஞ்சு பாருங்க, செம டேஸ்டா இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக போடுங்க போகும். ஏன்னா நம்ம முன்னாடியே சிக்கனில் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம், இல்லைன்னா ரொம்ப மஞ்சளாக தெரியும். கலர்ஃபுல்லாக சாப்பிட்டே பழகியாச்சு எல்லாம். முன்னாடியே மிளகா போட்டிருக்கோம், வரமிளகா, அதனால் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். காரம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படியோ பத்தலைன்னா போட்டுக்கோங்க, பத்துச்சுன்னா விட்டுடுங்க. பண்ண போகிறோம் இந்த சிக்கனை போட போகிறோம். எங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கெல்லாம் ஒரே சிக்கன் பைத்தியம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. முதலே தக்காளியில் உப்பு போட்டிருக்கோம், நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். எல்லாரும் உப்பு தேவையான அளவு, தேவையான அளவு. நம்ம தான் உப்போட அளவு சொல்லியிருக்கேன், 1.5 ஸ்பூன். நான் சும்மா தொளிச்சு தான் விடுறேன் பாருங்க, ரெண்டு டைம் தொளிக்கிறேன் அவ்வளோதான். நல்லா ஃபுல்லில் வச்சுட்டு ஸ்டவ்வை திரும்பியும் ஒரு கலர் கலக்கி விடுங்க. நல்லா நல்லா கலக்கி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுடுவோம்மா. மூடி வச்சாச்சு. இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ரெண்டே பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை அப்படியே மேலே போட்டு விட்டுருங்க. இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க, வேண்டாதவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அடுத்தது இனி ரெண்டு இருக்குது போடணும். தேங்காய் இப்படி போட்டு கொடுங்க, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு 2 நிமிஷம். அப்படியே லைட்டடி தூவி விட்டா நம்ம சிக்கன் கிரேவி ரெடி. இது சப்பாத்தி கச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னைக்கு எங்கள் வீட்டில் ரைஸ் தாங்க, ரைஸுக்கு தான் வச்சு சாப்பிட போகிறோம்.